வணக்கம், வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈஸி சமையல். இன்னைக்கு ப்ரோக்கோலியை வச்சு ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்தி ரைஸ் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உலகிலேயே அதிகமான சத்துள்ள காய்கறியில் ஒன்று ப்ரோக்கோலி. இந்த ப்ரோக்கோலி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் டயட்டில் இருக்கவங்களுக்கும் கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கும் மிகவும் பயனுள்ள காய்கறினா அது ப்ரோக்கோலி. ப்ரோக்கோலியை கட் பண்ணும்போது இந்த அடிப்பகுதியை தூக்கி போடாதீங்க. நம்ம பொரியல் செய்யும்போது அந்த அடிப்பகுதியையும் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் ப்ரோக்கோலியை கட் பண்ணி எடுத்துங்க. ப்ரோக்கோலியில் சின்ன சின்ன புழு இருக்கும், அதை வெந்நீரில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த புழுலாம் போகும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலியை சேர்த்து நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிடுங்க. ப்ரோக்கோலியை வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிங்க. கடாய் வச்சிங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொருளை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா பொருள்லாம் சேர்த்து 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்கிக்கலாம். மசாலா கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். ப்ரோக்கோலி சேர்த்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்கோலியை இதை போல் செஞ்சு சப்பாத்தி கூட சாப்பிடுங்க. ரொம்ப அருமையான காம்பினேஷன். ப்ரோக்கோலிக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. அடிப்பிடிக்காமல் இருக்க இடையில இடையில கிளறி விட்டுக்குங்க. சத்தான சுவையான ப்ரோக்கோலி ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வாரத்தில் 1 முறையாவது இந்த ப்ரோக்கோலியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.